بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஊனம் இன்ன பிற உடல் குறைபாடுகளை எல்லாம் அதை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரியான குறைபாடுகளை அல்லாஹு தந்திருந்தால் அதற்காக மறுமையில் அவருடைய சொர்க்கம் செல்வதற்குரிய வழியை உறுதி செய்கிறான் அல்லாஹ் என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம். அதில் இறுதியாக அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்கிற ஒரு நபி தோழர், அவர் கண் தெரியாதவராக இருந்தும் கூட ஆரம்ப காலத்திலே இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஹிஜ்ரத் செய்கிறார், இஸ்லாம் மார்க்கத்தை வந்து கற்றுக்கக்கூடிய பெரிய அறிஞராக, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே ஒரு பெரிய அறிஞராக இருந்து மதீனாவுக்கு போய் கற்றுக் கொடுத்த ஒரு பொறுப்பை செய்தவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர் விஷயமாக அல்லாஹ் கண்டித்து, அந்த குருடர் வந்து இறையச்சமுடையவர், நீ எப்படி அவரை வந்து அலட்சியப்படுத்தினாய் என்று கேட்கும் அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு சஹாபியாக இருந்தார். அப்படியெல்லாம் உயர் இறையச்சமுடையவர்னு நல்லாவே சர்டிஃபிகேட் கொடுக்குறான், அவர் கண்ணை கொடுக்கல. இவ்வளோ இறையச்சமுடையவராக இருக்கார், நல்லடியாராக இருக்கார், தூய்மையானவர் என்று வரலாம். என்ன செய்கிறான் குரானில், அவருக்கு நற்சான் அபசவத்தை வரலாங்கிற சூறாவில் நற்சான்று கொடுக்குறான். அப்படியான ஒரு நற்சான்று கொடுத்த காரணத்தினால, அல்லாவுக்கு வேண்டப்பட்ட மிகச்சிறந்த நல்லடியாராக இருந்த காரணத்தினால் இந்த ஊனம் இல்லாமல் குறை இல்லாமல் ஆக்குனானே ஆக்கலை. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன விளங்கணும், நமக்கு எந்த மாதிரி குறை வந்தாலும் இது அல்லாவுடைய கோபப்பார்வை கிடையாது. நமக்கு மறுமையுடைய அந்த பதவியை உறுதி செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில் இதே அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போவாங்க இல்லையா, போருக்கு போவதா இருந்தால் அவங்க தான் ஜனாதிபதி, அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது தளபதியாக தான் போயிடுவாங்க. தளபதியாக போய் போரைத்தான் கவனிக்க முடியுமே தவிர நாட்டை கவனிக்க முடியாது. உள்ளூர் நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு, பல பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்ல வேண்டியிருக்குது. அப்படின்னு சொன்னால் போருக்கு செல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களில் ஒருவரை தான் தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பை பிடிச்சிட்டு போகணும். இவர் கண் தெரியாதவர், கண்ணும் தெரியாத காரணத்தினால இவங்களுக்கு மட்டும் போர்க்களத்துக்கு செல்லாமல் இருக்க அனுமதி இருக்குது. எவ்வளோ நெருக்கடியான யுத்தமாக இருந்தாலும் போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அப்போ அந்த அது மாதிரி ஊனமுற்றவங்க, முதியவர்கள், பெண்கள், இப்படியான போருக்கு செல்வதற்கு கட்டாய கடமை இல்லாத மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களில் ஒருவரை தேர்ந்து எடுத்து நீ தான் ஜனாதிபதி, இப்போ தற்காலிக ஜனாதிபதியாக இருக்கணும் என்று ஒப்படைச்சிட்டு போவாங்க. இப்படி இருமுறை இவர் என்ன செஞ்சிருக்கார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு சென்றிருக்கிற அந்த இடைப்பட்ட ஒரு மாதம் ஆகும், 15 நாள் ஆகும் போர்னு சொன்னால் அந்த மாதிரி எடுக்கும். அந்த மாதிரியான காலங்களில் எல்லாம் இவரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஜனாதிபதியாக நியமிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க தளபதியாக போயிடுவாங்க. உள்ளூர் நிர்வாகம் நீ தான் பார்க்கணும், எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கிறங்க. இந்த ரசூல்லா காலத்து ஜனாதிபதிங்கிறது என்ன, வெறுமனே யுத்தம் செய்கிற ஜனாதிபதி இல்லை, ஃபத்வா கேட்டு வருவாங்க, விஷயங்களை தீர்ப்பு சொல்லணும், விவரம் இருக்கணும், நல்லா மார்க் அறிவுலாம் இருக்கணும். ஏன்னா மார்க்குன்னு தான் அங்கே சொல்லித்தரப்படும். யுத்தத்துக்கு இவங்க போயிட்டதுனால எதிரிகளுடைய நிர்வாகம் ஒன்று அவருக்கு வராது. உள்நாட்டில் உள்ள பிரச்சனை கொடுக்கல் வாங்கல, என்னை அடிச்சுட்டான் பிடிச்சிட்டான் நான் வந்துடுறேன் இருந்துறேன்னு இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் கேஸ் வரும். இது மார்க்கத்தில் செய்யலாமா அது செய்யலாமான்ட்டு கேள்விகள் கேட்பாங்க. இதையெல்லாம் சொல்வதற்கு இருக்கிறாள் இவரை தகுதி உள்ளவரை பார்க்க கண்ணும் தெரியலை, ஆனால் ஜனாதிபதி ஆக்குற அளவுக்கு இவர்கிட்ட அறிவு இருந்திருக்கு, திறமை இருந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இரு தடவை மதீனாவுடைய தலைவராக ஜனாதிபதியாக நியமித்து விட்டு போயிருக்கிறாங்க. இது முஸ்னத் அகமதில் இவர் தான் தொழுகை நடத்துவார் மஸ்ஜித் நபவியில். யார் அன்னைக்கு ஹலீஃபாவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தொழுகை நடத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாவாக இருக்கிற வரைக்கும் அவங்க தொழுகை நடத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது அபூபக்கர் நடத்துனாங்க. ஆனால் இப்போ யுத்தத்துக்கு அபூபக்கர் போயிடுவார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போனாங்கன்னா அடுத்தடுத்த நிலையில் உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க, அவங்களும் போருக்கு போயிடுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், பெண்கள்,
இது மாதிரியான ஒரு தேவை உடையவர்கள்லாம் இருப்பாங்க, சலுகை பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஆட்களிலிருந்து இவரை தேர்ந்தெடுத்து இவர் நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதியான ஆள். அப்போ கண்ணு தெரியலை என்கிற ஒரு விஷயத்தினால இவருக்கு எந்த ஒரு குறைபாடும் வரல. ஒரு இஸ்லாமிய அரசையே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அந்த பொறுப்பை இவர் சுமந்திருக்கிறார். அவர் தான் தொழுகை நடத்துவார். அப்போ இஸ்தகலபை இப்னு உம்மு மக்தூம், இப்னு உம்மு மக்தூம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாவாக ஆக்கினார்கள். அதனால் மதீனத்தி மதீனாவில் மர்ரத்தைனி இரு தடவை ஹலீஃபாவாக்கியிருக்கிறார்கள். யுஸல்லி பிஹிம் வஹு ஆமா, அவர் கண் தெரியாதவராக இருந்தும் அவங்களுக்கு அவர் தான் தொழுகை நடத்துவார். அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு மஸ்ஜித் நபவியில் இவர் தான் ரசூல்லா காலத்திலேயே தொழுகை நடத்துகிற இவர் தான். பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் இமாமா செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு சொன்னால் இவருக்கு தான் கிடைச்சி. இது ஒன்று ரெண்டு வாய்ப்பு அப்பப்போக்கர் கிடைச்சிது, இவருக்கு ஜாஸ்தியாக கிடைச்சிருக்குது. அப்போ இவர் கண் தெரியாதவராக இருந்தும் இவரை ஹலீஃபாவாகவும் அந்த பள்ளிக்கு இமாமாகவும் ரசூல்லா நியமித்திருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். கண்ணு தெரியாமல் போகிறது குறை தான். அந்த குறை வந்து மார்க்கத்தினுடைய தகுதியில் எந்த குறையும் செய்யாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எந்த விதமான ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தாது. கண்ணு தெரிஞ்சவர்களுக்கு அதிகமாக நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்களாக இருப்பார்கள், கண்ணு தெரியாதவர்களுக்கு குறைவாக தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. இவர் எல்லாரும் தெரிஞ்சவராக இருக்கார். கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் அவர் என்ன செஞ்சுருக்காங்க, ரசூல்லா வச்சுருக்கிறாங்க. இந்த செய்தி முசனது அகமதில் இருக்கிற இதை பார்க்குறோம். அதே மாதிரி கண் தெரியாமல் வர்றாரு, ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாரு. ஆரம்ப காலத்தில் வந்துட்டார்ல, வந்தவர் கண் தெரியாத வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்கள்ல, அப்போ தான் பிரித்து கொடுப்பாங்க. ஹிஜ்ரத்து வந்த ஆட்களை உள்ளூர் மக்களோட ஜாயின்ட் பண்ணுவாங்கள்ல. ஹிஜ்ரத்து பண்ணி ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைங்க, 100 மக்காவாசிகளையும் 100 மதினாவாசிகளையும் கூப்பிட்டு உனக்கு இவர் சகோதரர், உனக்கு அவர் சகோதரர், உனக்கு இவர் சகோதரர் ஜாயின்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ மதீனாவில் உள்ள ஒருத்தர் வந்து மக்காவில் உள்ள ஒரு ஆளை பொறுப்பேற்றுக் கொள்வார். அனைத்துக்கும் உணவு உடை தங்குமிடம் அனைத்துக்கும் ஒரு வேலை வெட்டி தேடுற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி ஆகிற வரைக்கும் உள்ளூர் மக்கள் வந்து அதை சுமந்து கொண்டார்கள். இதெல்லாம் எப்போ ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு வரும்போது ஹிஜ்ரத் பண்ணி வராங்கள, அப்போ தான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அதுக்கு பிறகு யாரெல்லாம் வந்தார்களோ அப்போ தான் இந்த ஏற்பாடை பண்ணினாங்க. இவர் இப்போ ஹிஜ்ரத்துக்கு வர்றாரு, ரசூல்லா ஹிஜ்ரத்து வரும்போது ரெண்டு பேர் உடைய இவர் மட்டும் வந்துட்டார். இவரோட இன்னொருத்தர் வந்துடுறாரு, முசாப் இப்னு உமைர் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு 5-6 பேர் வர்றாங்க. அந்த நேரத்தில் இந்த ஏற்பாடு இருக்கலை, முஹாஜிர்களை வந்து அன்சார்களோட இணைத்து விடுவது இருக்கலை, அது ரசூல்லா வந்த பிறகு நடக்குது. அப்போ இந்த மனிதர் கண் தெரியாமல் வந்து என்ன தொழில் செஞ்சான்னு தெரியல, அவர் தனக்கென்று ஒரு வாழ்வாரை தேடிக்கொண்டு வீடு வாசலெலாம் உண்டாக்கி விட்டார். கண்ணு தெரியாத ஆளுங்கிறோம், இவர் என்ன மாதிரி ஆகிட்ட, கண்ணும் தெரியாமல் வந்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாரு, வெளியூரில் அகதியாக வர்றாரு, கண்ணும் தெரியாத ஒருத்தன் முன்னேற இயலுமான்னு நினைப்போம்ல. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஊர் மதீனாவுலேயே இவருக்கு வீடு வாசல் எல்லாமே இருக்கிறது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று ஒரு பெண்மணி, அவர் வந்து கணவரை விவாகரத்து பண்ணிடுறாரு. விவாகரத்து பண்ணவுடனே எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இஸ்லாத்தில் கிடையாது தானே ஜீவனாம்சம்னு கிடையாது, அவர் இல்லைன்னு சொல்லிடுவார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு இந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சரிதான் அது குழந்தைகளுக்கு கேட்கலாம், ஜீவனாம்சம்ன்ற ஒரு மாதம் ஒரு தொகையை கொடுத்தல் என்பது அது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரசூல்லாம் ஒத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, நீ இத்தா காலம் வரைக்கும் எங்கேயாவது இருக்கணும்ல, அவர் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, டைவர்ஸ் பண்ணிவிட்டால் எங்கேயாவது நீ இருக்கணும், இருக்கணுமாக இருந்தால் கணவர் வீட்டில் இருக்கணும் சட்ட பின்னாடி வருது, அப்படி இருக்கணுமாக இருந்தால் நீ என்ன செய்யணும், இப்னு உம்மு மக்தூம் இருக்கார்ல அவர் கண்ணு தெரியாத ஆள் தான், அவர் வீட்டில் ஒரு இடத்துல போய் இருந்துக்க நான் சொல்லிடுறேன். அவர் வந்து கண்ணு தெரியாதவருக்குனால நீ வந்து சாதாரண ஒரு ஆடையோடு இருந்தால் கூட அவர் பார்க்க மாட்டார், உனக்கு சேஃப்டி அதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொந்த வீடு இருப்பாருங்க. அவர் வெளியூர்லேருந்து வந்தவர் அவர் வீட்டில் போய் தங்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இப்போ திடகாத்திரமாக வந்த ஆட்களுக்கெல்லாம் வீடு வாசல் சம்பாதிக்க முடியல, ஒரு மதீனாவாசியுடைய வீட்டோடு ஜாயிண்டாக போய் இருக்கிறாங்க. நான் அவருக்கு சகோதரர் ஆகிக்கிட்டு சொத்தில் பாதி அதில் பாதி வாங்கிட்டு அப்படி இருக்கிறாரு ரொம்ப காலத்துக்கு. இவர் என்ன செய்கிறாரு, அந்த மாதிரி அரவணைப்பு பாதுகாப்பு இல்லாமல் வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வழிகாட்டும் அங்கே இல்லை, ஏதாவது ஏற்பாடு செய்கிறதுக்கு ரசூல்லா ஹிஜ்ரத்து பண்ணி வரல. அவங்க மக்காவில் இருக்கிறாங்க, ரசூல்லா மக்காவில் இருக்கும்போதே இவர் ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்தனால அவரே என்ன செய்கிறாருன்னா, இப்போ அறிவை வளர்த்துக்கிட்ட மாதிரி பொருளாதாரத்துக்கு ஏதாவது செய்யணும், ஏதோ அந்த காலத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் கண்ணும் தெரியாதவர் என்ன மாதிரி செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒன்றை செய்து அவரும் வாழ்ந்து கொண்டு தனக்கான ஒரு வீடு வைத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் வாடகைக்கு வீடெலாம் கிடையாது தானே, வீடு தான் அவங்க வீடு தான். அப்போ அவர் வீடு வைத்திருக்கிறார், அந்த வீட்டில் போய் நீ தங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கொஞ்சம் விசாலமாக இருக்குன்னு அர்த்தம், வீடுன்னு அவர் மட்டும் இருக்கிற அளவுக்கு வீடு இல்லை,
கொஞ்சம் விசாலமாகவும் என்ன செய்கிறது, இருக்கக்கூடிய வீடாகவும் என்ன வச்சிருக்காருங்க என்பதற்கு இந்த செய்தியில் பார்க்குறோம். அப்போ கண் தெரியாது என்பது அறிவு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலை, பொருளாதாரத்தை தேடுவதற்கு தடையாக இருக்கலை, பெரிய ஜனாதிபதி பதவியை வகிக்கிறது கூட தடையாக இருக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இமாமத்து செய்வதற்கு அது தடையாக இருக்கலை, பலகாலம் மதீனாக வாங்கு சொல்பவராக இருந்தார்ல அதுக்கு தடையாக இருக்கலை. அப்போ ஏன் நம்ம கண்ணு தெரியல கால் தெரியல கை சரியில்ல அதே அவர் நம்ம கவலைப்படணும்? இவர் அதிபதியாக கவலைப்பட்டாரா? எல்லாம் ஒன்று செஞ்சிட்டான், அது பொருந்தி கொண்டு அப்படி இருந்து கொண்டே முன்னேறுவது எப்படி சிந்திக்கணும். இந்த ஊனம் இருக்கிற யாராவது அதை நினைச்சாருன்னு பாருங்களேன், முன்னேற முடியாது. சரி, நல்லா அப்படி செஞ்சிட்டான், இப்படி இருந்து கொண்டே என்ன செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவார்களே. ஆனால் எத்தனை பேரை பார்க்கணும், சாதனை படைக்கிறாங்க, ரெண்டு கால்னால எழுதுறாங்க, பையனும் அவ்வளோ அழகாக எழுதுறாங்க. கைனால் நம்ம வரைய முடியாதுலாம், ரெண்டு காலில் பேனா கட்டிக்கிட்டு கை ரெண்டும் இல்லை, கால்னால் வரையக்கூடிய ஓவியம் வரைஞ்சி முதலிடத்தில் வரக்கூடிய, ஏன் அப்படி செய்ய முடியுது? உங்களால் அலட்சியப்படுத்திட்டாங்க. ஊனமாட்டுக்கு இருந்துட்டு போகுது, இருக்கும் பொழுதே கையை காலு தான் இப்போ இருக்குது, கையுடைய இடத்துல காலை வச்சு என்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணார்களே. ஆனால் இவன் செய்கிற வேலையை நான் செய்ய முடியுதா இல்லையா? பல வேலைகளை செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த ஊனமாக இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக என்ன செய்யக்கூடாது, அகட்டி கொள்ளக்கூடாது என்பதற்கு இவருடைய இது உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவுது. அப்படி பரவும் பொழுது அந்தந்த பகுதியில் என்ன செய்வாங்கன்னா, நல்ல ஒரு இது தேர்வு செஞ்சு, ஒரு ஆளை தேர்வு செஞ்சு நீங்கள் தொழுகை நடத்திக்கிறீங்கன்னு ஏற்பாடு செய்வாங்க. இந்த பேசி மாமன் நியமித்தல்லாம் இப்போ கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்குருவாங்க, தொழுகையை வந்து அல்லாவுக்கு என்ன செய்வாங்க நடத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி நியமிக்கும் பொழுது உத்மான் பின் மாலிக்குன்னு ஒரு சஹாபி, அவர் இருக்கிற பகுதியில் மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க தொழுகை நடத்தணும், அங்கே ஒரு மஸ்ஜிதை உருவாக்க சொல்லி இவரை நியமிக்கிறாங்க இமாமா. யார? இத்பான் பின் மாலிக் என்பவரை இமாமா நியமித்து நீ தொழுகை நடத்து, அவர் தான் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்திட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து ஒரு சொல்கிறார், அல்லாவுடைய தூதரை, நான் தொழுகை நடத்தக்கூடிய வேலையை நீ தந்திருக்கிறீங்க, நான் தான் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நான் கண் தெரியாத ஆளாக இருக்கிறேன். பாரு, கண்ணு தெரியாமல் நியமிக்கிறாங்க பாருங்கள் ரசூல் சல்லாசனும், நான் கண் தெரியாமல் இருக்கிறேன், மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு எனக்கு போக முடியலை, இருட்டில் எனக்கு வந்து விஷஜந்துக்கள் பூச்சிப்பட்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கடந்து என்னால் கண் தெரியாததுனால அந்த பள்ளிக்கு போக முடியாது, அதனால் நான் வந்து தொழுகை நடத்துகிற வேலை எனக்கு வேணாம், நான் வீட்டிலே நான் தொழுதுக்கிறேன், நீங்கள் என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், வந்து ஒரு இடத்துல நீங்கள் தொழுதுடணும், அந்த இடத்தையும் நான் மசீதாக்கி கொள்வேன், எனக்கு பள்ளி அதுக்கு வர முடியாது என்று ரசூல்லாட்டை வந்து முறையிடுறாரு. அப்படியா ரசூல்லா புறப்பட்டு போகிறாங்க. இவர் முறையிட்ட உடனே நீ சொல்ற சரிதான்னு சொல்லி புறப்பட்டு போய் எங்கப்பா உனக்கு தொழுவனு சொல்லு, இடத்த காட்டு. அவர் வீட்டில் ஒரு இடத்த காட்டுறாரு, அந்த இடத்துல ரசூல் சொல்லாது தொழுகிறாங்க, அதையே ஒரு மஸ்ஜித் ஆக்கி கொண்டு வீட்டிலே தொழுது கொள்வார். அந்த இடத்துல ரசூல்லா எந்த இடத்துல நின்று தொழுகை நடத்தினார்களோ அதில் தொழுவார். இப்போ என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டால், இது வந்து புகாரியில் 667வது ஹதீஸாக இருக்கிறது. இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், ஒரு சமூகத்தில் இஸ்லாத்தை தழுவுறாங்க, இஸ்லாத்து தழுவில் கண்ணு தெரியாத கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தானே செய்வாங்க, ஆரோக்கியமானவங்க இருக்கத்தானே செய்வாங்க. அப்படிலாம் இருக்கும்போது கூட கண் தெரியாதவர் அழகாக பிக்கப் பண்ணியிருக்கார் பாருங்கள். கண் தெரிந்தவர்களை விட யாரை இமாமத்துக்கு போடணும்? நல்லா தெரிஞ்சவங்களை, நல்லா ஓதுனவங்களை தானே போடணும். அந்த சமூகத்தில் பலரும் இஸ்லாத்தை தழுவி இருக்கும் பொழுது அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தொழுகை நடத்துவதற்கு. தொழுகை நடத்துவதற்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் ரசூலுல்லாஹ் காட்டின வழியில் மார்க்கத்தில்? அக்ரவுஹும், நன்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவர் தான் இமாமத்து செய்யணும் ஃபஸ்ட்டு, அவர் இல்லாட்டி அடுத்தவர், அவர் இல்லாட்டி அடுத்தவர்னு இப்படி தானே இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அந்த தொழுகை நடத்துவது அந்த கிராமத்துக்கு யார் தொழுகை நடத்துறதுங்கும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பார்த்தா இவரை தேர்ந்தெடுக்கிறாங்களே, இவர் எப்படி அங்கே இமாமா இருந்தார், கண் தெரியாத ஒருத்தர். அப்போ கண் தெரியாமல் இருந்து கண் தெரிந்தவர்களை விட மார்க் அறிஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்க இருந்தால் இவரை விட்டுருக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் சிறப்பாக தொழுவிச்சிருப்பாங்க. அப்போ கண் தெரிந்த மக்கள் மத்தியில் இவர் தான் அதிகம் ஓதியவராக இருக்கிறார், அதிகம் அறிந்தவராக இருக்கிறார். அப்போ இந்த ஓதுவதற்கு கூட, மார்க்கத்தை அறிவதற்கு கூட கண் தெரியாமல் இருந்தது எந்த ஒரு குறையும் வைக்கல, அவருக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுறாரு. கண் இல்லாத காரணத்தினால கேள்விப்பட்டு ஒருத்தரை ஓத சொல்லி மனப்பாடம் பண்ணி அதில் திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் அவர் இமாமா இருக்கிறார். அப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம என்ன எதில் விளங்குறோம்னு கேட்டால், உலகத்திலையும் தகுதியை வளர்ப்பதற்கு பெருசு அவ்வளோ பாதிக்காது விளங்குதா? அதே நேரத்தில் ஆகிரத்தில் அவருக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு எல்லாம் சோதித்து விட்டானே ஆனால் அவங்களுக்கு ஆகிரத்தில் ஒரு உயர்ந்த தரஜா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி சாதிமன் அபி வக்காஸ்
எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், சில ஊனங்கள் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இப்படியே எல்லாம் நம்மளை அநியாயம் செஞ்ச மாதிரியும் நம்ம கொடுமைப்படுத்திட்ட மாதிரியும் நம்மளை மட்டும் இப்படி எல்லாம் ஆக்கிவிட்டானே, அவங்க எதை பார்க்குறாங்க, ஊனம் இல்லாத மற்றவங்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நமக்கு அப்படி இல்லையே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த ஊனத்தை பார்த்து கவலைப்படக்கூடியவங்க மற்றவங்களுக்கு குறை இல்லைன்னு நினைக்கிறாங்களே, அது தப்பு. மற்றவங்களுக்கு குறை இருக்குது, அந்த குறை இந்த குறையாக இருக்காது தவிர வேறு குறை இருக்குமா இல்லையா? ஊனம் இல்லாத ஒருத்தருக்கு வந்து வேறு வேறு குறைகள் எல்லாம் கொடுத்துருப்பான், புத்தி கூர்மை இல்லாமல் படைச்சிருப்பான், அல்லது வேறு வேறு பொருளாதாரத்தை கம்மியாக படைச்சிருப்பான், தாய் தந்தை இல்லாமல் அனாதையை தெரிவார், தொழில்துறை இல்லாமல் போயிடும், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்க மாட்டார், பிள்ளை இல்லாமல் போயிடும், இருக்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்காது, இப்படியே பல கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல் இருப்பார், இப்படியே பல கவலை எல்லாத்துக்கும் இருக்கிறது. அப்போ இந்த ஊனம் போன்ற குறைபாடு உள்ளவர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டால், நமக்கு பரிச்சை, இந்த பரிச்சை பரிச்சை தானே இது, அல்லாஹ் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் உனக்கு குருடங்கிற பேப்பரை தந்தாச்சு, இந்த குருட்டுத்தன்மையை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவாய், இந்த குருட்டுத்தன்மை உனக்கு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வாய்ன்ற எல்லாம் டெஸ்ட் வைக்கிறான். எப்படி அமைத்துக் கொள்ளணும், அல்லாவுக்கு பயந்து அவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காண்டி பரிச்சை தானே இது. அப்படி நினைத்து பார்த்தார்களே ஆனால், எந்த ஒரு ஊனத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அவங்களை பாதிக்காது. நமக்கு ஊனம்ங்கிற குறை இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வேறு வேறு குறை இருக்கிறது, நமக்கு மட்டும்தான் குறை, மீது உள்ளவங்களாம் குறையே இல்லை அப்படின்னு கிடையாது. அதுக்கு ஆறுதலாக தான் சொல்கிறோம், இதெல்லாம் நம்மளெல்லாம் விட்டுருங்க, நம்மை விட சிறந்தவர்கள் நாம யாரை ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அவங்களும் குறை இருந்துச்சா இல்லையா? சஹாபாக்கள் நம்மளோட சிறந்தவங்க தானே, சிறந்த சமுதாயம் தானே, அவங்களோட கையளவு செலவு செஞ்சதை கூட நம்ம மலையளவு செலவு செஞ்சால் கூட அடைய முடியாது தானே. அவ்வளோ பெரிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்தில் அவங்க பட்ட தியாகத்துக்கு முன்னாடி நம்முடைய எந்த ஒரு வணக்கமும் நிற்காது, அப்படிப்பட்ட ஒரு சகாபாக்கள் தானே. அவர்களுக்கு எந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்துருந்தான், அப்போ இந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் மாதிரி பல பேர் நினைஞ்சாங்க, குறை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் சாத் இப்னு அபி வக்காஸ், ரொம்ப ஒரு பெரிய மாவீரர் அவர். அந்த சமூகத்தில் போர்க்களங்களை எல்லாம் என்ன செய்வார், ரொம்ப வீர தீர பராக்கிரமத்தை எல்லாம் காட்டினவர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர் வந்து அம்பு எய்கிறார்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திலே இவரை மிஞ்சி ஆள் கிடையாது. யுத்தகலத்தில் குருவி வச்சு அடித்தார்னா கரெக்டாக அடிப்பார், இந்த வில்லில் வில்லில் அம்பு வச்சு அடிப்பாங்க இல்லையா, வில்லில் இருந்து வில்லில் அம்புவயத்தை ஏற்ற எய்வதில் ரொம்ப பெரிய திறமைசாலியாக இருந்தார். உகது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இவருக்கு, என்ன சொல்லுவாங்க, சஹதே உனக்கு என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ அம்பு எய்வாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் தான் எல்லோரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எப்படின்னு ஃபிதாக்கு அபி ஒவ்வொன்று எல்லாரும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு இந்த வார்த்தை சொன்னார்கள்னா இவர் தான், யார் சாது, அவருடைய திறமை, அவ்வளோ துல்லியமான திட்டமிடுதல், போர்க்களத்தில் அவர் காட்டக்கூடிய அந்த வியூகம், இதையெல்லாம் பார்த்து ரசூல் என்ன செய்வாங்கன்னா, ஃபிதாக்கு அபி ஒவ்மி, சாது அவர்களே உமக்கு என் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும், அந்தளவுக்கு உன்னை மதிக்கிறேன்னு அர்த்தம். இந்த வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், உண்மை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்காக, உமக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இந்த வார்த்தை பிரயோகத்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் பெருமாள் ரசூல்லா வந்த பிறகு எல்லாரும் ரசூல்லாத்தான் சொல்லுவாங்க. ரசூல்லாட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டானு, அல்லாவுடைய தூதரே என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இப்படி செய்யலாமா, என் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும் அப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. ஒரு கேள்வி கேட்க வந்தால் கூட ஃபிதாக்கு அபிவமின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்கன்னு இவர் தான் என்ன சொல்கிறாங்க, யுத்தகலத்தில் வச்சு புகாரியில் 4059வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யா சாது, சாது அவர்களே இருமி அம்பு எய்வீராக, யுத்தத்தில் தானே அம்பு, அந்த காலத்தில் தானே வாள் அம்பு ஈட்டி இந்த மூணு ஆயுதங்கள் தான் இருக்கும், அப்போ அம்பு எய்வீராக, ஃபிதாக்கு அபி ஒம்மி என் தாயும் என் தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தை இவரை தவிர யாருக்கும் சொல்லி நான் கேட்டது இல்லைன்னு அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறாங்க. அனஸ் நபித்தோழர் இதை அறிவிக்கிறவர், இப்படி ஒரு வார்த்தையை ஒரு மனிதருக்கு சொல்லி கேட்டதில்லை. அப்போ என்ன வழங்குது, இவருடைய திறமை வழங்குதா, ரசூல்லா மதிக்கிற அளவு இந்த போர்க்களத்தில் வெற்றியை தருவதற்கு இவர் ஒரு முக்கியமான காரணமாகும் அல்ல. பெரிய பெரிய தலைகள்லாம் அம்புல வீழ்த்திடுவார் இவர், பெரிய பெரிய பராக்கிரமசாலி கிட்ட நின்று மோதுவதை விட அம்புளை இவர் தூரத்துலேருந்து அடித்து நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி அந்த கால துப்பாக்கி தான் அம்பு, கத்தியால் குத்துனா கிட்டத்தில் அவனும் குத்திரும் நம்மளும் குத்திடுவோம், அம்புனால் எய்தம்னு சொன்னால் நம்ம வாட்டு இங்கே இருப்போம், அம்பு போய் வேலையை பார்த்துக்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு வேலை வந்து துப்பாக்கிக்கு நிகரானது அந்த காலத்தில் அம்பு எய்தல் என்பது, அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படி சொன்னாங்களே. அவர் இவர் வந்து பத்ரில் கலந்துக்கிட்டார், உஹதில் கலந்துக்கிட்டார், ஒல் மஷாஹிதக்குள்ளாக எல்லா போர்க்களங்களையும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்த ஒரு போர்க்களம் கூட அவர் விட்டதில்லை, அனைத்திலையும் கலந்து கொண்டார். அதே மாதிரி உமர், உஸ்மான் இவங்கள்லாம் வந்து ஆட்சி காலமாக இருக்கு, ஆட்சியில் இருக்கும்போது இவருக்கு சில பகுதி நிர்வாகத்தை கொடுத்துருந்தாங்க. உமர் உஸ்மானுடைய ஆட்சியிலாம் ஒரு பகுதி கவர்னராக தளபதியாக நியமிப்பாங்கள்ல, அப்படி அவங்களுடைய அன்பையும் பெற்றவராக இருந்தார். அதே மாதிரி வந்து பதினேழு வயசில் இஸ்லாத்துக்கு வந்தார். வந்ததுலேருந்து இஸ்லாத்துக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இவர் எப்படி இருந்தார்னு கேட்டால், சரியான குள்ளமாக இருப்பாராம். குள்ளமாக இருக்கிற மட்டும் இல்லை, அதாவது தகுதாகன், தகுதாகன்னு சொன்னால் வயிறு பெருத்து முதல்ல சொன்னல, குள்ளமாகவும் இருந்து ஒரு தொந்தி உள்ள வராமல் யார் இருக்கிறாரு, ஒரு வயிறு பெருத்த வரா, இவர் இவ்வளோ வீரத்தையும் காட்டுறாரு, அம்பையே கூடியவராக இருக்கார். அப்படி இருந்தால் கூட அவருக்கு என்ன மாதிரி குறையெல்லாம் வச்சுருக்கிறான்னு கேட்டால், ரொம்ப குள்ளமாகவும் வயிறு பெருத்தவராகவும் அது மாதிரி வந்து ஒரு கரட்டு முரடாக பார்த்தாலும் செய்யி ஒரு சிரிப்பே இருக்கா சில ஆளுகளை பார்த்தா அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப கரடு முரடான ஒரு முகம் கொண்டவராகவும் அப்படி இருக்கிறார். விரல்கள்லாம் இரும்பு மாதிரி இப்படி அந்த பண்ணி அந்த யுத்தம் செஞ்சு அது மாதிரியாக இருக்கு, மென்மையாக இருக்காது, அந்த மாதிரி இருப்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவராக அவர் இருந்தார் என்று அவருடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் என்ன விளங்குகிறோம், இவ்வளோ நெருக்கமான ஒரு சஹாபியாக இருந்தால் கூட அந்த இஸ்லாமிய போர்களில் வெற்றிக்கு முக்கிய காரணத்தில் இவர் ஒரு ஆளை அதில் ஆக்கியிருக்கிறான். அப்படி ஆக்கியிருந்தும் கூட அவருக்கு எந்த குறையெல்லாம் கொடுத்தான், இவ்வளோ வேலை செய்யக்கூடியவர் அந்த மாதிரி திருகாத்திரம் படைச்சிருப்பாங்கள, இதெல்லாம் செய்வார்னு அவர் தெரியத்தானே செய்யுங்க, எல்லாவுக்கு படைக்க முந்தே தெரியும்ல, அதால் கவனிக்கவே இல்லை. இது உனக்கு போரில் ஜெயிக்கிறது தனி விஷயம், அதுக்குரிய கூலி வாங்கிட்டு போ, இந்த குள்ளமாக இருக்கிற சப்போர்ட் பண்ணிக்கிறியா, அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கல. அவர் அவரை கடுகளவும் பாதிக்கவில்லை. அவர் மற்றவங்க செய்யறதோட ஒரு போர் விட மாட்டேங்கிறாரு. உமர் உஸ்மான் காலத்திலையும் கூட எந்த இதாக இருந்தாலும் எந்த விலைக்கும் ஓடி போயிடுறாரு. இப்படி அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தாரே தவிர, இந்த குறையை வைத்து அவர் அல்லாஹ் வெறுத்தாரா, நம்ம குறை இருக்குன்னு நினைச்சாரா, அப்படி நினைக்கவில்லை. அப்போ சஹாபாக்கள் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அல்ல அந்த மாதிரி குறைகளோடு வைத்திருக்கிறான் என்று நம்ம உணர்ந்தோமையானால், நமக்கு எந்த கை வளங்களையா, கால் வளங்களையா, கால் ஊனமாக இருக்குதா, கை ஊனமாக இருக்குதா, ஊமையாக இருக்கிறோமா, செவிடாக இருக்கிறோமா, பார்வை குறைவாக இருக்கிற, எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது, அந்த மாதிரியான குறைபாடுகள் வரும் பொழுது நம்மை எல்லளவும் என்ன செய்யாதது, பாதிக்காது, அந்த கவலை போயிடும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு 70 பேர் அனுப்புவாங்கன்னு படிச்சிருக்கிறோம், 70 பேரை இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கூட்டிகிட்டு போவாங்கன்னு, கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு விடுவாங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிக்கிடுவார். அவர் யாருன்னு பார்த்தா அது ஹதீஸில் வருது, அதுவும் புகாரியில் 2801 ஹதீஸில் வருது. இந்த 70 பேரில் இவர் மட்டும் கால் நொண்டி, யார் 70 பேர் அனுப்புகிறாங்க, ஒரே ஒரு தோழர் மட்டும் என்ன செய்கிறது, நொண்டி, கால் நொண்டி அவருக்கு, மற்றவங்க மாதிரி செயல்பட முடியாது. அவங்க வெட்டி கொடுறாங்க, ரவுண்டு கட்டி பண்ணுறாங்கன்ற ஒன்று, இந்த காலு நொண்டியாக இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, சரசரன்னு மலையில் ஏறி போய் உச்சிக்கு போய் ஒளிஞ்சிடுறாரு. அவங்களுக்கு தெரியாது, 69 பேர் தான் கொள்கிறாங்க, இந்த ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு. இவர் வழியாக தான் ரசூல்லாவுக்கு ஃபுல் டீட்டெயில் என்ன செய்து கிடைக்கிறது. நொண்டியாக இருக்கிறவர் தப்பிச்சுக்கிட்டாருன்னு என்னது, ஆற்றல் அல்ல, எங்கே வேணாலும் கொடுப்பான் அந்த நொண்டி, அவரையும் அனுப்பி வைக்கிறாங்களே அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கன்னு வரும் பொழுது, நொண்டியெல்லாம் வேணப்பா தூர் தொலைக்கி போகிறீங்க, நல்லால கொண்டு வான்னு ரசூல்லா சொல்லலை. அந்த 70 பேர் எப்படிப்பட்ட ஆளுக்கு, மணிமணியான ஆளுக்கு நதீஸில் வருது. 70 பேரும் குர்ராக்கள், அதாவது காரிகள், மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம். அப்படியான 70 பேரை பொறுக்கி தான் அனுப்புகிறாங்க. அந்த 70ல் நொண்டியாக இருக்கிற ஒருவர் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. நொண்டி ஒரு மேட்ரு கிடையாது, அதான் எதனால் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவருக்கு மார்க்கம் இருக்கிறது, மார்க்கத்தை சொல்லி கொடுப்பார், அந்த திறமை அவருக்கு இருக்கிறது, தியாகம் பண்ணுவார், அர்ப்பணிப்பார், வெளியூரில் போய் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது பல சங்கடங்கள்லாம் வரும், அது அல்லாஹ்வுக்காக சபுர் செய்வார். அப்போ அல்லாஹ்வுக்காக சபுர் செய்யக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்குது என்ற ஒரு காரணத்திற்காகவும், மார்க்கத்தை அறிந்திருக்கிற ஒரு காரணத்திற்காகவும், அவருடைய அந்த ஊனம் என்பது ஒரு தடையாக இருந்துச்சா, அவர் ஒரு ஆள் தான் அல்ல தப்பிக்கிற அளவுக்கு தன்னுடைய அற்புதத்தை எல்லாம் அங்கே காட்டுறான். ஊனமற்றவர்கள் இவர் ஒரு ஆள் தான் கொல்லப்படும் சார், பார்த்தோம்னா பார்த்தா இவரை மட்டும் கொண்டு 69 பேர் தப்பிச்சிருக்கணும், உள்டா வாழ என்ன செய்யறான், அதில் நடத்தி காட்டி இந்த ஊனமாக இருப்பது உலகத்தில் கூட சில அவங்களுக்கு மறைமுகமான உதவியின் மூலம் நல்லா காப்பாற்றுவான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம், அவருக்கு மட்டும் நல்லா காப்பாற்றிருக்கிறான். இது புகாரியில் வந்து 2801 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதை ஒரு குறைன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதே மாதிரி ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க. அந்த பெண்மணி எப்படின்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அத்தா பின் அபி ரபாஹ்ங்கிறவர்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்பாங்க.
யார் இப்னு அப்பாஸ் கேட்பாங்க, சொர்க்கவாசி என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடாதுல்ல, சொல்லலாம் அப்படியான ஒரு ஆள் இருக்கிறாங்க, உனக்கு அப்படி ஒரு ஆளை காட்டட்டுமா? அலா உரிக்க இம்ராத்தம் என் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசியை சேர்ந்த ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் காட்டுங்க அப்படிங்கிறாரு. காட்டட்டுமான்னு ஏன் கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு பெண்ணை அங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்தவொன்னே அந்த பெண்ணை பற்றி அறிமுகப்படுத்தணும்னு நினைத்து கொண்டு இப்படி கேட்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிற ஒரு பெண் இருக்கிறாங்க, உனக்கு காட்டட்டுமா? ஆ காட்டுங்களேன், இந்த அந்த இந்த கருப்பு பெண்ணு தான், அவன் கருப்பாக வருது, ஹாதிகில் மரத்து சவுதா, இந்த கருப்பாக இருக்கிற பெண்ணு வர்றாங்கல்ல, இந்த பெண்ணு தான் சொர்க்கத்துக்கு உரிய ஒரு பெண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அது இப்படி இவர் இப்படி சொர்க்க தீர்ப்பளிப்பார் ரசூல், இவர் சொர்க்கவாசின்னு சொல்கிறதுக்கு இப்னு அப்பாஸுக்கு ரைட்டு இருக்குதா? ரைட்டு கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்போ அவர் விளக்குறார், ஏன் சொர்க்கவாசின்னு சொல்கிறேன்னு கேட்டால், அத்தத்தின் நபியே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மா வந்து ரசூல்லா இருக்கும்போது, ரசூல் சொல்லா இது ரசூல்லாவுக்கு பிந்தி சொல்கிறார், இதை இந்த சம்பவம் இவர் சுட்டி காட்டும் போது ரசூல்லா ஹயாத்தா இல்லை, ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது ரசூல்லா உடைய வாழ்நாளில் நடந்தது. அப்போ அந்த கற்பனர் அந்த பெண்மணி அத்தத்தின் நபியே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சல்லா செல்லவங்கள்ட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, இன்னி உஸ்ரவு ஓ இன்னி அத்த கஷ்டபு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து நான் மூர்ச்சையாகி விழுந்துடுறேன், மயக்கம் மட்டும் காக்கா வலிப்பு மாதிரி வலிப்பு மாதிரி வந்து மயக்கம் முற்று விழக்கூடிய ஒரு நோய் எனக்கு தந்துட்டான்ல, திருத்தின்னு மயங்கி விழுந்துருவாங்க, உட்காந்துருந்தாலும் இந்த காக்கா வலிப்பு மகளை இழுத்துருப்பாங்க, கைகள்லாம் வெட்டிடும், அந்த மாதிரி காக்கா வலிப்பு மாதிரி வலிப்பு நோயால் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி பாதிக்கப்படும் போது ஆடை விலகி விடுகிறது, இந்த காலத்திலேயாவது விலகாத ஒரு ஆடையெல்லாம் போடலாம், விளங்குதா? சுடிதார் மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா என்னத்தை கையை காலை உதச்சாலும் ட்ரெஸ்ஸு வந்து விலகாது, சும்மா துணியை சுற்றுறது தானே, அந்த காலத்தில் துணை சுற்றிக்கிறாங்க, அதான் உள்ள ஆடை. அப்போ ஆடை விலகி விடுகிறது, ஆடை விலகினா ஒரு பெண்ணு வந்து கீழே மயங்கி விழுந்து கைகாலை இழுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த கைகாலை உதறும் பொழுது ஆடைகள் என்ன செஞ்சேன் அதிகமாக விளைகிறோம். அப்போ அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஃபதுல்லாஹலி, அடிக்கடி நான் அந்த காக்கா வலிப்பில் நான் வலிப்பில் விழுந்துடுறேன், அதோட ஆடைகள் வேற விலகி விடுகிறது, இதுக்கு நீங்கள் அல்லாட்டு துவா செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்சேத்தி சபர்த்தி, நீ விரும்பினால் பொறுமையாக இருந்துக்க, உலகில் ஜன்னா, உனக்கும் சொர்க்கம் கன்ஃபார்ம். என்ன சொல்கிறாங்க, நீ வந்து துவா செய்ய சொல்லி குணமாக்குன்னு கேட்குறீல, அப்படி கேட்டால் நான் கேட்குறேன், நல்லாட்ட கேட்குறேன், ஆனால் நீ விரும்பினாயால் சபர்த்தி, நீ பொறுமையாக இருந்துக்க, பொறுமையாக இருந்தால் என்ன எனக்கு கிடைக்கும், உலகில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அப்போ நீ இந்த மாதிரி குணமாக்க சொல்லி கேட்காத, நீ பொறுத்துக்க, பொறுத்து கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம் உறுதினு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் சேர்த்தி நீ நாடினால் தாவுத்துள்ளாக ஐயோ ஆஃபியக்கி, உனக்கு குணம் படுத்த சொல்லி அதில் நான் துவா செய்கிறேன், நீ விரும்பினா இப்போ நான் துவா செய்ய ரெடி, இல்லை நான் இது உனக்கு சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசா அப்படி நினைத்தாயானால் நீ சபர் செஞ்சுக்கேங்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்த ஊனத்தை கொடுக்குறாங்க, அனைத்துக்கு விடையாக இருக்குது, இந்த ஊனத்தை கொடுக்கறதுக்கு எதுக்குன்னு கேட்டால், சொர்க்கத்தை நிர்ணயிக்கிறான் அல்லாஹ், சொர்க்கத்தை நிர்ணயித்து சபூர் செய்கிறாங்களான்னு பார்த்து என்ன செய்கிறான், ரசூல்லா வழியாக அதை நம்ம காட்டித்தர்றான். அப்போ ரசூல் சல்லாஸ்லாம் இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் உள்ள சிறப்பாயுது இல்லை, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அல்லாஹ் முசீபத்தை கொடுக்குறானோ அந்த முசீபத்துக்கு பரிசு தருவானவன், யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், எந்த ஒரு மனிதனுடைய சின்ன ஒரு தியாகத்தையும் வீணாக்க மாட்டான் அல்லாஹ். அப்போ இந்த பொறுமை என்பது சின்ன விஷயம் கிடையாது, ஊனத்தை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த கஷ்டத்தை ஒருவன் செய்யும் பொழுது அல்லாஹ் அவனை வெறுமனை விடமாட்டான், அந்த பொதுவான அம்சம் தான் இதில் அடங்கி இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ விரும்பினா துவா செய்கிறேன், நீ விரும்பினா பொறுமையாயிரு, சொர்க்கம் என்ன முடிவு சொல்லு, இப்போ துவா செய்யவா நீ பொறுமையாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பொக்காலத்து அஸ்பீர் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், அதே நேரத்தில் இந்த ஆடை விடகாமல் இருக்க கூட துவா செய்யுங்க, வலிப்பு வந்தாலும் பரவாயில்லை, கைகால் இழுத்தாலும் பரவாயில்லை, அது தாங்கிக் கொள்வேன், அன்னி ஆண்கள்லாம் என் உடலை பார்க்கக்கூடிய ஒரு மறைவிடங்களை பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படாமல் என் ஆடை விலகாமல் தெருவில் கூட விழுந்துருவாங்க, அப்படி விலகாமல் இருக்க நீங்கள் துவா செய்யுங்கன்றவுடனே அதுக்கு நான் துவா செய்கிறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு துவா செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து விழுந்தா கூட அந்த ஆடை விலகாத வகையில் நினைஞ்ச அல்லாஹ் அவங்கள காப்பாற்றிக்கிட்டான், அது ஒரு விஷயம். இப்போ நம்ம இதில் என்ன பிரச்சனை, இது வந்து புகாரியில் 5652 ஹதீஸாக இருக்கிறது, அப்போ இது ஒரு பெரிய குறதான வலிப்பு நோய் என்பது வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிறோம், வேலைக்கு கூட சேர்க்க மாட்டாங்க, ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டான்னு வைங்க, ஒரு நாளைக்கு வலிப்பில் விழுந்தது பார்த்துட்டானா போயிட்டு வாங்கன்றுவாங்க, தெரியாதனமாக சேர்த்துட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி உங்களை சேர்த்துட்டோன்னு வைங்க,
உன்னோட ஒன்று கரண்டை விளக்க மாட்டும்போது வழி போன்ட்டு ஆளை எழுத்துச்சா போயிடுறேன், குளத்தில் குளிக்க போகும்போது வழி போன்ட்டு அப்படி ஆளை போய் சேர்ந்துருவீங்க, அப்புறம் கொலை பண்ணிவிட்டானு எங்கள் மேலே காசு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நிறுவனங்களில் சேர்க்க மாட்டானுவோம். அப்போ இந்த வலிப்புங்கிற ஒரு நோய் ஒருவருக்கு வறுமையானால் அவர் சுயமாக செய்து கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் அங்கீகரிச்சுக்கிடுவாங்களே தவிர அடுத்தவங்க அங்கீகரிக்காத ஒரு பாதிப்புகளுக்கு ஒரு உள்ளாக்கப்படுவார். அப்போ அவ்வளோ தியாகங்கள் செய்யும் பொழுது அதுக்கெல்லாம் என்ன கூலியை தர்றான், வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது வலிப்பு வந்தால் என்ன ஒன்று யோசிச்சு பாருங்கள், அடுப்பு பற்றிக்கிட்டு இருக்கும் வலிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தீயை எடுத்து நம்மளே மேலே வச்சுக்கிடுவோம். வலிப்புன்னு சின்ன விஷயமா அது, கைகால் வலி கை காலை இழுத்துக்கிறது இருக்குல்லங்க, அப்படியான ஒரு விஷயம். ஸோ வலிப்புன்னு சின்னதாக நம்ம நினைக்கிறோம். இந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான நோய், கண் தெரியாதை விட காது கேட்காதை விட இவங்க எதை செஞ்சாலும் ஆபத்தில் முடிஞ்சிடும். அந்த நேரம் வலி போடுற நேரமாக மட்டும் இருந்து விடுமையானால் அவங்க எதில் ஈடுபட்டாலும் சரி அவங்களுடைய மொத்த லைஃபை வீணாக்கி விடும், பாலாக்கி விடும். அப்படியான ஒன்று வந்திருக்குங்க, சொர்க்கமானாலும் பரவாயில்ல எனக்கு பாசிங்க வேறு சோதனைக்கு அப்படி சொல்லலாமில்ல, எனக்கு வேறு ஏதாவது சோதனை கூட சொல்லுங்கள், இதை மட்டும் மாற்ற சொல்லுங்கள் நல்லாட்ட கேட்க சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு சொர்க்கணும்னு வேறு எதுவுமே தெரியல, சொர்க்கு நான் அஸ்மினுட்டாங்க. ஒரு பெண்ணு இவ்வளோ பெரிய பாதிப்பையும் ரொம்ப அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க, நீ பொறுமையாக இருக்கே துவா செய்யவா, அஸ்மிரு நான் சபராக இருந்துக்கிறேன், எனக்கு இப்படி இருந்துட்டு போகுது, சொர்க்கமுள்ள கிடைக்குது எனக்கு, சொர்க்கத்தை அப்படி நம்பணும், சொர்க்கம் கிடைக்குது என்ற விஷயத்தை அப்படி ஒருவர் நம்புவாரையானால் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு துன்பங்களும் துன்பமாக தெரியாது. அப்போ இந்த அம்மாவுடைய வரலாறு நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இவ்வளோ பெரிய ஒரு சகாபி பெண்ணாக இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லாம் அந்த சோதனையை கொடுக்குறான் பார்த்துறோம். அது இவங்களை தான் காட்டுறாங்க, பாஸ் காட்டி இதான்ப்பா சொர்க்கத்துறை பெண்ணு சபூர் செய்கிறேன்னு சொல்லி ரசூல்லாவோட துவா செய்ய வேணான்னு சொல்லி அன்னைக்கு வரைக்கும் உறுதியாக வந்து நிற்கிது பாரு, பொறுத்துக்கணும் அவ்வளோ அந்த வேதனையை தாங்கி கொண்டு அந்த நோயோடய வாழ்ந்து கொண்டிருக்கல அந்த கருப்பு நிற பெண்மணி. இப்போ கருப்பாக இருக்கிறாங்க பாருங்கள், அதுக்கும் அது ஒரு குறையாக நினைக்கிறோமே, அந்த அம்மா கருப்பாக இருக்கிறாங்க அது ஒரு குறை, நம்ம கால குறை இல்லை, நம்ம கற்பனையாக உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு குறையாக இருக்கிறது. இந்த வலிப்பு நோய் என்பது ஒரு நிஜ குறையாக இருக்கிறது. இப்படி இருந்தும் கூட அவங்களுடைய தரஜா குறைஞ்சிச்சா, அப்போ மார்க் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த பெண்ணுடைய வரலாறுலேருந்து எந்த மாதிரி உங்களுக்கு துன்பத்தை எல்லாம் தந்தாலும் அதை வீணாக்க மாட்டான், அதுக்கு நீங்கள் சபுர் செஞ்சீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுடைய எந்த ஒரு உழைப்பையும் நிச்சயமான தியாகத்தையும் வீணாக்க மாட்டான் என்பது இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பொதுவாக எந்த மாதிரியான நோய்கள் நமக்கு வந்தாலும் அனைத்துக்கும் ஆறுதல் மொழிகள் நிறைய இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லா நோய்க்கும் பொருந்தக்கூடியது. இப்போ இந்த சில ஹதீஸுகள் இருக்கிறது, அதில் நம்ம படித்தோம் என்று சொன்னால் அவன் தலைவலி உள்ளவனாக இருக்கட்டும், செவிடனாக இருக்கட்டும், ஊமையாக இருக்கட்டும், எந்த மாதிரி கைகால் இல்லாதவனாக இருக்கட்டும், கேன்சர் வந்தவனாக இருக்கட்டும், என்ன மாதிரியே எய்ட்ஸ் வந்தவனாக கூட இருந்துட்டு போட்டோம், எந்த மாதிரி உள்ளவனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் மொழிகள் இருக்குல்ல அது நம்முடைய கவலையை போக்கும். அந்த மாதிரியான சில செய்திகளை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க புகாரியில் 5611 ஹதீஸில் இருக்கிறது, இந்த நம்பர்லாம் திருப்பி நீங்கள் எடுத்து படித்து கொள்ளலாம். இந்த புகாரி நம்பர் சொல்லுவதுக்குன்னு கேட்டால் அந்த ஹதீஸை நீங்களே எடுத்து படித்து திரும்ப திரும்ப அந்த நம்பரை குறித்து கொண்டு அந்த நம்பரையாக பார்த்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு வைய எந்த கவலையும் போயிடும். ஒரு நம்ம சொல்லும் போது உங்களுக்கு போகாட்டால் கூட திரும்பி திரும்பி ரசூல்லா சொன்னாங்கன்னு அதை எடுத்து நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்களே ஆனால் அது உங்களுடைய கவலையெல்லாம் தீரும். இந்த ஹதீஸ் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸு 5641 ரசூல்லா சொல்கிறாங்க, மா யுசீபுல் முஸ்லிம முஸ்லீமுக்கு ஏற்படுகின்ற மின் நசபின் ஒலா வசபின் ஒலா ஹம்மின் ஒலா ஹசனின் ஒலா அதன் உலகம்மின் கவலை துக்கம் வேதனை கஷ்டம் சிரமம் ஒரு 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 ஒன்றுக்குள்ள பல வார்த்தை தான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன பல வார்த்தை போட்டிருந்தோம். இது ஒருத்தனுக்கு ஏற்படுமையானால் ஹத்த சவுக்கத்தில்லத்தி யுசாக்குவா, காலில் தைக்கிற முள் உள்பட சின்ன விஷயம்தான், அப்படி அது ஏற்பட்டால் கூட இல்லா கஃபரல்லாஹு பிஹிமின் ஹத்தாயாகோ, அவனுடைய தவறுகளுக்கு அதை பரிகாரமாக்குறான். ஒரு முள் தான் குத்துதுங்க, ஒத்தருக்கும் குத்தாமல் எனக்கு மட்டும் குத்துனா அதுக்கு எதாவது எனக்கு கூலி தரணும்ல, அல்ல உங்களுக்குலாம் குத்தலை எனக்கு மட்டும் குத்துது முள், அப்போ முள் குத்துச்சின்னா இதுக்கு என்ன யாரெல்லாம் அந்த சபுர் செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு முள் குச்சில இந்தா அதுக்கு இந்த அரண்மனை வச்சுக்க இந்த பங்களா வச்சுக்க அதெல்லாம் தந்துடுவான், அது பெரிய விஷயம் கிடையாது. அவனுக்கு ஒரு முள் குத்துற விஷயமாக இருந்தால் கூட என்னுடைய பாவத்துக்கு அது பரிகாரமாகும், பாவத்துக்கு பரிகாரம்னா பரிசோதனை கிடைக்கும். கஃபரல்லாஹு மின் ஹத்தாயாகும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்போம், இல்லா கஃபரல்லாஹு பிஹி மின் ஹத்தாயாகு, அவனுடைய தவறுகளுக்கு முள் குத்துறது கூட பரிகாரமாக்கிறான். முள் குத்துற சின்ன விஷயத்திலேருந்து இந்த அம்மாவுக்கு வந்த வலிப்பு வரைக்கும் பெரிய விஷயம் வரைக்கும், இந்த அம்மாவுக்கு வந்தது மாதிரி இந்த கருப்பு நிற பெண்மணிக்கு வந்துச்சு சொல்கிறாங்கல்ல அந்த முள் குத்துறதுல இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் வரைக்கும் எது நடந்தாலும் சரி ஒன்று ஒன்றுக்கும் பாவத்துக்கு பரிகாரம். போய்கிட்டு தலை நிலையில் முட்டிட்டோம் அதுக்கு பரிகாரம், முட்டிட்டோம்னு கோவப்படக்கூடாது, சரி ஏதோ ஒன்று அங்கே உள்ளது லேசாக இருக்கு அல்ல அதை செஞ்சுருக்கிறான்,
நம்ம செஞ்ச தப்புக்கு அங்கே கொடுக்காம இங்கே கொடுத்துட்டான், இங்கே கொடுத்தா லேசாக தான் இருக்கும், அங்கே கொடுத்தா நமக்கு தாங்க முடியாது, அல்ல ஒரு கருணை செஞ்சு இப்படி நினச்சி பாருங்கள் கோவம் வருமா? மண்டையும் கூட்டிகிட்டு பொண்டாட்டி படிப்பாங்க, என்னும் இவன் போய் முட்டிக்கிட்டு அந்த கோத பொண்டாட்டை காட்டுவான், சாப்பாட்டில் காட்டுவான். அது மாதிரிலாம் அவர் வரக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய ஆறுதல் மொழி. இந்த மாதிரியான ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு கொள்கை உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? இஸ்லாத்தில் தவிர இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மறுமை அந்த ஒரு நம்பிக்கையை தவிர வேறு எந்த நம்பிக்கையிலும் இப்படியான ஒரு ஆறுதல் கிடைக்காது. அப்படி சுமையை இறங்கி வச்சு போயிடுவோமே, எது நடந்தாலும் சரி எல்லாம் ஒன்று பாவம் குறையும், பாவமே இல்லைன்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு போயிடலாம். இது ஒரு ஹதீஸ். அதே மாதிரி புகாரியில் 5645 ஹதீஸில் இருக்கிறது, மை யுரிதில்லாஹு பி ஹைரன், அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஹைரை நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால், யுசுபி மின்ஹு, அவனை சோதனைக்கு உள்ளாக்குவான். நன்மை எனக்கு நாடிட்டான்னு வைங்களேன், அப்படியே சுதந்திரமாக ஜாலியாக இருக்க விட மாட்டான், சோதிச்சு தான் பார்ப்பான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அஜபல்லி அம்ரில் மூமினி, மூமினுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ரசூல்லா ஆச்சரியப்படுறாங்க, மூமின்களுடைய நிலைமையை பார்த்து அனைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய எல்லா காரியமும் அவனுக்கு ஹைராகி விடுகிறது. அவனுக்கு இப்போ நோய் வந்தாலும் ஹைராகி விடுகிறது, செல்வம் வந்தாலும் ஹைராகி விடுகிறது, பணம் வந்தாலும் ஹைராகி விடுகிறது, பணம் பறி கொடுத்தாலும் ஹைர், எல்லாமே ஹைர் தான். மூமினை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் ஹைராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாக சொல்கிறாங்க, எப்படி ஹைராக இருக்குன்னு கேட்டால், அதை வழங்க ஒலைச தாளிக்கலே அகதின் இல்லாலில் மூமினி, மூமின்களை தவிர முஸ்லீம்களை தவிர இது யாருக்கும் கிடையாது, நமக்கு தான் அது. நான் சொன்னல இந்த மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய இந்த கொள்கை அகீதா மறுமைங்கிற நம்பிக்கை, அது உள்ள நமக்கு மட்டும் அந்த பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவங்க விளக்குறாங்க எப்படின்னு. இன்ன அசாபத்துகு சர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, ஏற்பட்டால் உடனே சக்கர் அல்ஹம்துலில்லாங்கிறான், ஹைராயிருது. இப்போ பிள்ளை பிறந்துச்சு உங்களுக்கு, அல்ஹம்துலில்லாங்கிறான். உங்களுக்கு 100,000 ரூபா பணம் வந்திருக்கு, அல்ஹம்துலில்லாங்கிறான். ஒருத்தர் வாங்கிட்டு போனார் கடை திருப்பி தந்துட்டார், அல்ஹம்துலில்லா. உங்கள் வாப்பா ஆஸ்பத்திரி சேர்த்தீங்கல்ல குணமாயிட்டார், அல்ஹம்துலில்லா. இப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்ச உடனே அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், சக்கரை சுக்குறு செய்து விடுகிறான். இப்போ காண ஹைரன் லகு, அது நல்லதாயிருது. இவனுக்கு பணத்தையும் கொடுத்து அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் பாருங்களேங்க, அதுக்கு நன்மையாக்கி விடுறான். இல்லை இவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறான், கணக்கு கழிக்க மாட்டேங்கிறான், கெட்டதுக்கு தான் கழிக்கிறான். எல்லாம் என்ன செய்கிறான், இன்பத்தை கொடுத்தான்னு வைங்களேன், உனக்கு அங்கே பங்களா தனித்தனில் இங்கே நரகத்துக்கு போய் சொல்ல மாட்டான். ஏதாவது இங்கே ஏதாவது எல்லா பாக்கியத்தை கொடுத்தான்னா அது மறுமையில் பாதிக்காது. சக்கரை நன்றியாயிருது. ஒயின் அசாபத்து லர்ரா, அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு என்று சொன்னால், சபரை பொறுமையாக்கிறான். அல்லாஹ் தந்த நான் என்ன செய்யறது, நான் சப இன்னாலி இல்லாயோ இன்னாலே ராஜுவன் என்று சொல்லி சபரை மேற்கொள்ளுகிறான். இப்போ காண ஹைரன் லகு, அது நல்லதாக இருந்துச்சு. இப்போ மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இன்பம் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லா, துன்பம் ஏற்பட்டால் இன்னால் இல்லாங்கிறான். ரெண்டுமே இன்னால் இல்லா என்பது சபருக்கு அடையாளம், அல்ஹம்துலில்லா என்பது சுக்குருக்கு அடையாளம். அப்போ ஒரு மனிதனுக்கு நன்மை ஏற்ப சந்தோஷம் ஏற்பட்டால் அவன் வந்து சுக்குர் செய்கிறான், அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. துன்மை ஏற்பட்டால் அதை சபுர் செய்து கொள்கிறான், நன்மையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் நீ கவலைப்படாத, சந்தோஷம் நடந்தாலும் மறுமையில் நல்லது தான். எப்போ நல்லதாக இருக்கு, தின்னுட்டு நன்றி சொல்லணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லா சொல்லணும் வைங்க, ஹைர் ஆகாது. நன்றி செலுத்தி விட்டால் அல்லாஹ் கொடுக்கறதுக்கெல்லாம் எதிர்பார்க்கறது நன்றி தான், நம்மளை துன்பப்படுத்துறக்கெல்லாம் எதிர்பார்க்கறது பொறுமை தான். இந்த ரெண்டை தான் எல்லாம் எதிர்பார்க்குறானே தவிர வேறு பெருசாக எதிர்பார்க்கல என்று ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க. முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஒரு மனிதர் ரசூல் சல்லாஹ் வந்து கேட்குறாரு, அரஐத்த ஹாதிஹில் அம்ரால், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நோய்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் கேட்குறார், நோய்கள்லாம் வருது, அல்லத்தீ துசைபுனா, எங்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் இருக்குல்ல, இந்த நோய்களை பற்றி உங்களை சொல்லுங்கள். மாலனாபிகா, அதனால் எங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நம்பிக்கை எந்த மாதிரி ஊட்டியிருக்காங்கன்னா, அவர் நோயில் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு நோய்கள்லாம் வருது, இதுக்கு மாலனா பிகா, இதுக்கு என்ன எங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும்னா என்ன, அங்கே கிடைக்க தான் கேட்குறாரு, இங்கேயா கிடைக்கும், ரசூல் ரூபா கொடுப்பாங்க, இங்கே ஒன்றும் கிடைக்காது, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஃபாராத்துன், எல்லா நோய்களுமே கஃபாராத்துன், பாவங்களுக்கு பரிகாரம். நீங்கள் சில பாவங்கள் குற்றங்கள் செஞ்சுருப்பீங்க, சில கடமைகளை விட்டுருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னவாயிரும், அதுக்கு பரிகார கணக்கு தீந்துடும், அங்கே கணக்கு வராது, அந்த மாதிரி வந்துடும். கால் அபி, அப்போ என் தந்தை மகனமாக போய் கேட்குறாங்க. அப்போ தந்தைக்காரர் கேட்குறாரு, ஒயின் கல்லத்,
கொஞ்சமாக இருந்தாலும் அப்படி கிடைக்குமான்னு இருக்கிறார். ரசூலுல்லா பொதுவாக வந்து நோய்கள் வறுமையானால் அது கஃபாரான்றாங்க. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, பொயின் கள்ளத்து கொஞ்சமாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன கஷ்டத்துக்குமா, சின்ன தலைவலி, ஒரு 2 நிமிஷம் தலைவலி வருது, இதுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஒயின் ஷவுக்கத்தன் ஹொம்மா ஃபோக்கா, முள் குத்துவது அதை விட கீழே உள்ளது, எதாக இருந்தாலும் சேர்ந்தான். அவரே சின்னதான்னு கேட்குறாரு. சின்னதுக்கு முள் குத்துறதோ, அந்த காலத்தில் சின்னதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அதை விட சின்னது இருந்தால் கூட வச்சுக்க, முள் குத்துவதோ அதை விட சின்னதாக இருந்தாலும் சரி தான், அதுவும் கஃபாரா தான். ஏதோ ஒன்றும் இல்லை, கழிக்கணும். உன் பேரில் எழுதப்பட்ட பாவ பட்டியலில் இருந்து, லிஸ்ட்டில் இருந்து ஒன்றை கழிப்பு, ஒன்றையோ ரெண்டையோ எத்தனையோ கழிப்பதற்காக வேண்டி உனக்கு இந்த நோய்கள் எல்லாம் தருகிறான். சின்ன நோய்க்கும் அந்த பரிகாரம் உண்டுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கிஃப்ட். அப்போ மறுமையை நம்பக்கூடியவர்கள் இதை நினச்சி பார்த்தார்களேயானால், நம்ம மறுமைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது சோதனை உலகம் தானே இது. அப்போ மறுமைக்காகத்தான், மறுமையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இதெல்லாம் நம்முடைய மறுமை வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பே எல்லாம் தரணும் இப்படி நினச்சா எதுவுமே கவலையாக தெரியாது. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூல் சல்லாசத்துக்கு ஒரு கடுமையான வேதனை, ஒரு வயிற்றவழியாக ஏதோ ஒரு வேதனை. அந்த வேதனை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், படுக்கையில் படுத்துக்கிட்டு பிறண்டு துடிக்கிறாங்க ரசூல் சா. அதானே வயிற்றவழி தான் அப்படி வரும், வேறு எதுவும் வந்துருக்கலாம். வயிற்றவழி நாங்கள் பஜ்ஜம் வழின்னு தான் வருது. ஒரு வயிற்றவழி வந்துருச்சுன்னு வைங்களேன், கொழுவிக்கு வயிற்றை கொழுவிக்கிருச்சின்னு சொன்னால், சுருண்டு இங்கிட்டு படுத்தாலும் வலிக்கும், அங்கிட்டு படுத்தாலும் வலிக்கும், அந்த மாதிரியாக துடிப்போம்ல. ஏதோ ஒரு வகையான வழி ரசூல்லாவுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எத்தக்கல்ல பாலா பிராசி, படுக்கையிலே பிறண்டு அந்த வேதனையில் துடிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லவுசனா ஹாதா பாதுனா இல்லை வஜத்த அழகி, இது வேற ஒருத்தருக்கு வந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்களையானால் நீங்கள் அதை வந்து கண்டிப்பீர், அறிவுரை சொல்வீர்களே, இப்போ நீங்களே இந்த மாதிரி துடிக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன சாலிஹீன சத்தத் அலைஹிம், நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் கடினமாக தான் ஆக்கப்படும், எல்லா துன்பங்களும் கஷ்டமாக இருக்கும், நமக்கு ஒன்று அவங்களுக்கு பத்தா இருக்கும், கஷ்டமாக தரப்படும். ஒ இன்னஹு லா யுசீபு மூமினன் நக்கு பத்தும் மின் சவுக்கத்தின், ஒரு மூமினுக்கு முள் குத்தல், முள் தைப்பது உள்பட எது ஏற்பட்டாலும், இல்லா ஹுத்தத் பிஹி அன்ஹு கத்தியத்துன், அதன் மூலமாக ஒரு தவறு நீக்கப்படுது. ஒரு ருஃபிய பிஹா தரஜத்துன், இதில் கொஞ்சம் கூட விஷயம் இருக்குது, பாவங்களும் அழிக்கப்பட்டு ஒரு நன்மையும் எழுதப்படுது, கணக்கு மட்டும் கழியலை. ஒரு முள் குத்திருச்சின்னு சொன்னால், ஏற்கனவே நீ செஞ்சல தப்பு, அதுக்கு பரிகாரம் அது இல்லை அப்படி நல்லா விட மாட்டேங்கிறான். முள் குத்துனதுக்காக வேண்டி இது போன செய்தியும் வச்சுக்கிறான். ஒரு துன்பம் ஏற்படுமையானால் இரட்டை கூலி இருக்கிறது. ஒரு அமல் செஞ்சால் ஒத்த கூலி தான், நீங்கள் தொழுதா தொழுத கூலி தான், நோம்பு வச்சா நோம்பு வச்ச கூலி தான், தஸ்பீ பண்ணால் தஸ்பீ பண்ண கூலி தான். இவருக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னால், இவர் அமல் செஞ்ச கூலி ஒன்று, ஏதோ ஒரு அமல் அந்த துன்பக்கு தகுந்தவாறு ஒரு அமல் கூலியை கொடுத்துட்டு ஒரு பாவத்தையும் கழித்து விட்றான் கணக்கிலிருந்து. அப்போ பாவத்தில் ஒன்றும் கழிக்கப்பட்டு விடுகிறது, நன்மையில் ஒன்றும் சேர்க்கப்படுகிறது. அதனால் எனக்கு நான் துடிக்கிற பற்றி கவலைப்படாத, எனக்கு ரொம்ப நல்ல கஷ்டத்தை கூடுதலாக தந்தானேயானால், கூடுதலான ஒரு அந்தஸ்தை தருவதற்காக வேண்டியும், கூடுதலான பாவச்சுமைகளை கழிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை தந்திருக்கிறான் என்று அதுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறத பார்த்து ஆயிஷா நாய் கேட்கும் பொழுது இப்படியான ஒரு அறிவுரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது அடிப்படை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நமக்கு உலகத்து இதான நோய்ங்கிறது, உலகத்தில் ஏற்படுறதுனா கண்ணு தெரியாமல் இருக்கு, காது கேட்காமல் போகிறது, ஊமையாக இருக்கிறது, கைகால் வழங்காமல் போகிறது, வயிற்று வலிக்கிறது, தலைவலிக்கிறது, முட்டுக்கால் வலிக்கிறது, அல்லது உள் நோய்கள், ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், சுகர், நவீன காலத்தில் வகை வகையாக வருது. நம்ம ஒரு தப்பு செய்யலை, அது வாட்டு சாப்பிட்றோம் குடிக்கிறோம் வரணும்னு செய்யலை, அது வன் நோய் வந்துருங்கிறாங்க, சக்கரை நோய்ங்கிறாங்க, அது பாதிப்பு தான். இதனால எல்லாம் மற்றவங்களுக்கு வராத கஷ்டம் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. வறுமையாக நம்ம என்ன நினைக்கணும், சரி அல்லாஹ் வந்து நமக்கு ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், ரெட்டு நன்மை, இந்த துன்பத்திற்காக வேண்டி நம்முடைய பாவங்களில் ஏதோ சிலவற்றை அழிக்கிறான் அல்லா, அதோடு நிப்பாட்டாமல் நன்மை வேறு புதுசாக எழுதுகிறான், ஒரு அமல் செஞ்ச மாதிரி. நம்ம அமலே செய்யலை, அல்லாதான் நம்மளை முட்டை வைக்கிறான், நம்ம போய் ஒன்றுமே செய்யலை, நம்மளா போய் மண்டையை முடிக்கிட்டோம்னு சொன்னால், அது ஏதோ ஒரு அமல் செஞ்ச மாதிரி கணக்கில் எழுதி ஒரு தப்பு செஞ்சதும் கழிச்சு விட்றானே, எவ்வளோ பெரிய கிஃப்ட் இது, எவ்வளோ பெரிய ரகமத்து இது. மறுமையை நம்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சா அதை கவலையாக தெரியுமா? மறுமையை உரிய முறையில் தக்க முறையில் நம்ம நம்பினோமையானால், இது கஷ்டத்துக்கான நம்ம ஆடி போயிடுவா செய்வோம். அப்படி ஆடுறோம்னா மறுமை சரியாக நம்பலன்னு இருக்கும். இதுக்கு பிறகு கவலைப்பட்டோம் என்று சொன்னால், ஃபார்மாலிட்டி மறுமை நம்மள்ட்ட இருக்கிறது, சும்மா பேருக்கு மறுமைன்றுக்கிறோம், அப்படி மறுமையில் ஒரு சொர்க்கம் உங்களுக்கு தரப்போகிறோம், சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய இன்பங்களை தரப்போகிறங்கும் போது, இல்லை எனக்கு தலைவலி போகணும்,
இதனால் தாங்க இல்லைன்னா இப்போ என்ன நீ என்ன மரியாதை, சொர்க்கத்தை பற்றி உனக்கு என்ன மரியாதை இருக்குது, நரகத்தை பற்றி என்ன பயம் இருக்கிறது, சரியான முறையில் புரிந்து கொள்ளுன்ற அர்த்தம். இதை சரியாக புரிஞ்ச யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, அப்படி கொசு கடித்த மாதிரி ஊதி விட்டு போயிட்டே இருப்பாங்க, உதறி விட்டு போயிட்டே இருப்பாங்க, தூசிப்பட்டா அப்படி போயிடுறோம், ஒரு ஆடையில் தூசிப்பட்டா தட்டி விட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி உள்ளவனாக மூமின் மாறி விடுவான். அப்படி தான் நம்ம மாற்றப்பட வேண்டும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க பதரில் வெற்றி பெற்று வர்றாங்க, மகள் மௌத்த போஞ்சோனில் அன்னைக்கு ஏன் அதை சாதாரணமாக எடுக்க முடிஞ்சு, அதுக்கும் ஒரு கூலி, ரெட்டை கூலி ரசூல்லாஹி, இப்போ போரில் ஈடுபட்டு வந்ததுக்கு ஒரு கூலி, இந்த மகளுடைய மரணத்தை சபர் பண்ண அதுக்கும் ஒரு கூலி, எல்லாமே அப்படி ஒரு பார்வை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இல்லை, எல்லா காலத்தையும் பார்க்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படலை என்றால் இதை வழங்கிக்கணும். அடுத்ததாக வந்து நமக்கு வர்ற கவலை, முக்கியமான கவலை இதான் பண்ணுறதுல பெரிய கவலை நமக்கு, என்ன பெரிய கவலை, இந்த காசு கவலை. பெரிய கவலை அது, எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, போதுமான வருமானம் இல்லை, பிறநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலை, வாங்கின கடனை கொடுக்க முடியலை, பங்களா இல்லை, கார் இல்லை, எல்லோரும் கார் வச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டில எல்லாம் கார் வாங்கிட்டான், நமக்கு பைக்கு கூட இல்லை, அவன் பைக்கு வாங்கிட்டான், நமக்கு சைக்கிள் கூட இல்லை, இப்படின்னு அவன் மட்டும் காலேஜில் படிக்க வச்சுவிட்டான், நமக்கு வந்து பிள்ளைகளை வேலைக்கு விட்டுருக்குறோம், இப்படி பல வகை எல்லாமே எது சம்மந்தப்பட்டதுன்னா பொருளாதாரத்தினுடைய அந்த பாதிப்பு இருக்குல்ல, அதுதான் நம்ம பெருங்கவலை. மற்ற எல்லாத்தையும் கூட சகிச்சுக்குள்ளார உள்ள இருக்குது, இந்த பொருளாதாரத்தில் உள்ள குறைபாடுகள் தான் நம்மளை வந்து ரொம்ப அதிகமான பேரை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என்ன செய்வாங்கன்னா அதை மனிதர்கள்ட்ட முறையிடக்கூடியதெல்லாம் அந்த பொருளாதாரத்துக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தான் முறையிட முடியும், எனக்கு வயிற்று வழியாக இருக்குது, காவாசி வயத்தில் எடுத்துக்கணும் கேட்கவும் முடியும், காசு தான் கேட்க முடியும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க முடியும், வேறு வேறு துன்பங்கள் எல்லாம் நான் கண் எனக்கு தெரியலை, உங்கள்கிட்ட வந்து சொல்லி அது பா உங்கள் பாதி என்ன கேட்க முடியுமா, அல்லது என் குருட்டிலே பாதி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த ஒரு குறையை மட்டும்தான் மனுஷன்ட்ட போய் முறையிடக்கூடிய ஒரு குறையாக வச்சுருக்கிறான். அதனால இது பெருசாக தெரிகிறது, யாரை பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, பெரு நான் வந்துருச்சு அது வந்துருச்சு, எது ஏதாச்சும் குறை சொல்லி கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்குறோம், வறுமையும் நினைக்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதாரத்தினால் ஏற்பட பொருளாதார பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பற்றி நம்ம என்ன செய்யணும், அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து தான் ரொம்ப அதிக கவலை இருக்கிறது, அதைத்தான் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்க, எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க. அந்த பொருளாதார விஷயமாக நமக்கு எது வந்தாலும் சரி, அதை எப்படி டீல் பண்ணுவது என்பதை நம்ம என்ன செய்வோம், விரிவாக பார்க்கணும். அதுக்கு முன்னோடியாக சில விஷயங்கள், நம்ம பொருளாதார பற்றாக்குறைங்கிறோம்ல, பற்றாக்குறைங்கிறது சாப்பிட்றது மனுஷனுக்கு மஸ்ட்டு, சரியா? சாப்பிடாத ஒருத்தன் நினச்சிருக்கானா, சோத்துக்கு சம்பாதிக்காத ஒருத்தன் கிடையவே கிடையாது, வழங்குதா? அந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் சம்பாதிச்சா அந்த சாப்பிட்றலாம். சாப்பிடுவதுன்னா என்ன, உயிர் வாழ்வதற்கு உள்ள சாப்பாடு, அதுக்காக வேண்டி நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள பிரியாணி வேணுன்ற அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் ஒரு அரைக்காப்பிடி அரிசி போதும்ல, ஒரு நாளைக்கு அரைக்காப்பிடி அரிசிக்கு போய், அது நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்தே கிடையாது, இலவச அரிசி இருக்குது 20 கிலோ அரிசி, கஞ்சி ஆச்சு குடிக்கலாமா, இல்லை செத்தா போயிடுவோம், இலவசமாக அரிசி கொடுத்துறோம், 20 கிலோ அரிசி வாங்கிட்டு போனோம்னா குடும்பத்தில் 4 பேருக்கு என்ன செய்யும், அது ஒரு மாதத்துக்கு போதுமானது தான். அப்போ இந்த அளவுக்கு தான் ஒரு மனிதன் தேவைன்னு பார்க்கும் பொழுது, இந்த இல்லை இல்லைங்கிறாங்கல்ல, எதை இல்லைங்கிறாங்கன்ட்டு கேட்டால், கூடுதலான வசதிகளை தான் இப்போ இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் வந்து யா எல்லாத்தையும் ரிஸ்க்கு நான் பொறுப்புங்கிறான், உமாமின் தாபத்தின் ஃபுல்லாக இருந்து இல்லை அழல்லாகி ரிஸ்குஹா, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிஸ்க்கு தரது ஏன் வேலைன்ட்டான், அல்லாஹ் தந்துக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம ரிஸ்க்குன்னா என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், எல்லாம் ரிஸ்க்கு தர்றங்கிறான், எனக்கு பங்களா இல்லை, பங்களாவும் ரிஸ்க்கா, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ நம்ம பொருளாதாரம் இல்லை இல்லைன்னு சொல்கிறோமே, உணவுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி குடிக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் இத்தனை பேர் செத்தான்னு காட்டுங்க பார்ப்போம், சோறு இல்லாமல் செத்த ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம், இல்லை ஒரு ஆளை பார்க்க முடியாது. அப்போ எல்லாருமே வசதி உள்ளவர்களாக தான் இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிப்படையான விஷயங்கள் உள்ளவராகத்தான் இருக்கிறோம். வீடு வேண்டாம், சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்லாமல் இருக்கும், இல்லாட்டா கூட அவன் ஒரு பிளாட்ஃபார்த்து கூட படுத்து தூங்கி பழகிக்கிறான், அது பிரச்சனை வருது, நிலம் இருக்கத்தானே செய்யுது, மேலே தானே ரூப் இல்லை, அதுக்கு பழகிக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு பாதிக்கவும் செய்யாது. ட்ரெஸ்ஸு எவனா நிர்வாணம் அலைஞ்சு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் நாட்டில் சாமியார் வந்து நிர்வாணம் அலைய வாங்கி வேணும்னு அழைகிறது மனுஷன் எவனாச்சு வந்து நிர்வாணம் அலைஞ்சு பாவன் ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை, ஒருத்தனை பார்க்க முடியுதா? அப்போ அல்ல, எல்லாருக்கும் உணவு தந்துட்டான், எல்லாருக்கும் உடை தந்துட்டான், குடிக்க தண்ணி தந்துட்டான், யாருக்கும் குறை வைக்கவே இல்லை. இது கவலைக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன், என்ன இல்லை என்ன இல்லைன்னு கவலைப்படுறீங்க, எல்லா கவலை என்ன கவலைன்னு கேட்டால் பெருசாக ஒரு கற்பனை பண்ணுறதுல உள்ள பேட்டு தான் கவலையாக இருக்குது. அப்போ இது குறித்து மார்க்கம் நமக்கு என்ன மாதிரி வழிகாட்டுகிறது என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ்.